வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய ஃப்ரெண்டு பிரியா வீட்டு குழுவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரியாவும் அவங்க அக்கா குடும்பத்தினரும் சேர்ந்து நவராத்திரியை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. இன்றைக்கி குழு அமைக்கிறதுல அந்த முதல் நாள்லேருந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அமாவாசை அன்னைக்கு காலம் வரையோ இல்லைன்னா ஈவினிங்கோ குழு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ ஒன்றுன்னா செட் பண்ணுறாங்க. இவங்க சத்ரபதி சிவாஜியோட மராட்டிய பரம்பரையில் பிறந்தவங்களால் அவரோட அந்த கதைகளை வந்து நம்மளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்து இங்கே அருமையான முறையில் மாறிய சிவாஜி பிறந்த அந்த நாள் 1630 விஜய துர்க்கம் நிறுவப்பட்டது 1653 1674 சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்றது. 1674 ஹைதராபாத்துக்கு விஜயம் பண்ணியிருக்காங்க. இவர் காளிகம்பலோட தீவிர உபாசகர். அவர் சென்னையில் உள்ள காளிகம்பல் கோயிலுக்கு வந்ததாகவும் அது நிகழ்ச்சியை பற்றின விவரங்களும் அது அவருடைய திருவுருப் படமும் அங்கே இருக்குது. இன்றைக்கும் வந்து அங்கே கோயில் போனோம்னா பார்க்கலாம். அடுத்த கன்செப்டாக ராகவேந்தர் ராமணரோட திருவுருவச் சிலைகள் இருக்குது. ஆண்டாளோட ஜனனத்தை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. வசுதேவர் கிருஷ்ணனை யசோதையிடம் சேர்த்த அந்த நிகழ்வை நம் கண்முன்னில் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்டாள் பெருமாளையே தன் மனவாளனாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக தவமிருந்து மார்லி மாதம் பாவை நோன்பு நோட்கொண்டு அரங்கனுடன் ஐக்கியமானார். இந்த காட்சிகள் எல்லாமே அழகாக அந்த கோலுவில் நம்ம கொண்டு வந்து காமிக்கிறாங்க. மூன்று தேவியரின் ஒன்றிணைந்த சக்தி தான் சாமுண்டீஸ்வரி. இவர் மகிஷாசனை வதம் செய்தால் மகிஷாசன் மர்த்தினி என பெயர் பெற்றார். இந்த குழுவில் முக்கியமான கன்செப்டை நான் பார்த்தது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைய அந்த வயதுக்குரிய குழந்தைய உட்கார வச்சு அவங்கள அம்பாலோட அந்த உருவமாக நினைத்து அவங்களுக்கு உபசாரம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு கதை இருக்குங்க. பெருமாளோட தசவதர காட்சி இருக்கட்டும், செட்டியார் பொம்மைகள் அந்த வியாபாரம் செய்கிற அந்த அழகு இருக்கட்டும், எல்லாவற்றையும் மிக அழகாகவும் அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்துருக்காங்க. நவராத்திரி என்பது 9 நாள். இப்போ நவராத்திரின்றது நவம் அப்புறம் புதுமைன்னு சொல்லலாம். அதே நவராத்திரி வந்து அம்பிகை வழிபடும் நேரம் என்று சொல்லலாம். மகிஷன் பிரம்மனை நோக்கி தவமிருந்து அழியா வர வேண்டினார். பிரம்மன் வரம் வழங்க தயங்கினார். மகிஷன் தனக்கு ஏதாவது பெண் மூலமாக மரணம் வரட்டும் என்ற வரத்தை பிரம்மனிடம் வேண்டினார். பிரம்மனும் வரம் வழங்கினார். மகிஷனை வதம் செய்தவள் அம்பாள். இவள் சாமுண்டீஸ்வரியாகவும் மகிஷாசன மர்த்தினியாகவும் இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இனி வரும் நிகழ்ச்சியை பார்க்கலாம். போற்றி ஓம் அமிர்தலட்சுமியை போற்றி, ஓம் அன்னலட்சுமியை போற்றி, ஓம் அபயலட்சுமியை போற்றி, ஓம் கிருபலட்சுமியை போற்றி, ஓம் கீர்த்தி லட்சுமியை போற்றி, ஓம் கோலட்சுமியை போற்றி, ஓம் கோபாலபுரிலட்சுமியை போற்றி, ஓம் சத்யலட்சுமியை போற்றி, ஓம் சர்வலட்சுமியை போற்றி, ஓம் சம்பத் ஸ்வரூபிணியை போற்றி, ஓம் சந்தானலட்சுமியை போற்றி, ஓம் சாந்தலட்சுமியை போற்றி, ஓம் சகோதரலட்சுமியை போற்றி, ஓம் சித்தலட்சுமியை போற்றி, ஓம் சிவானந்த லட்சுமியை போற்றி,
ஓம் சுபலக்ஷ்மியை போற்றி, ஓம் சுந்தர லக்ஷ்மியை போற்றி, ஓம் ஸ்வர்ண லக்ஷ்மியை போற்றி, ஓம் சுமித லக்ஷ்மியை போற்றி, ஓம் சுபந்தன லக்ஷ்மியை போற்றி, ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மியை போற்றி, ஓம் சத்தலட்சுமி போற்றி, துர்ஜா ஓம் சௌந்தர்ய லக்ஷ்மியை போற்றி, ஓம் ஸ்வர்ண போற்றி, ஓம் சைதன்ய லக்ஷ்மியை போற்றி, ஓம் ஜெயலக்ஷ்மியை போற்றி, ஓம் ஜெகன்லட்சுமி, ஓம் ஜோதி லட்சுமி, வெரி அக்லி. அம்மா வாங்க, எல்லாம் பண்ணலாம். சொல்லுங்கம்மா. அப்போ புண்ணா தானா வாங்கம்மா. ரொம்ப கிரேட் ஜாப்ங்க, சந்தோஷம். இந்த பக்கம் எல்லாம் இருக்கீங்க நீ தானே? இந்த பூஜை விஜயதசமி வரைக்கும் இருக்குமா? மேலே இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். சரி, போயிருக்காங்க வருஷம் ஒரு நாளைக்கு வந்துட்டு வாங்க. அப்போ தனலட்சுமி சாத்தனா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இல்லை, குழந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். புதுசா இருக்கு. என் தோழி பிரியாவோட கிருஷ்ணகிரி இல்லத்தில் நடைபெற்ற இந்த நவராத்திர குழுவை நான் பார்த்து வச்ச அந்த காட்சிகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.